On Table Cha Grill Restaurant, first time in Sri Lanka. Barbecue Avenue, all you can eat unlimited. Number 3, 19th Lane, Colombo 3. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது இல்லை என சட்டம் அதிபர் தப்புலத லிவேரா ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி பி பி ஜெயசுந்தரவுக்கு அறிவித்துள்ளார். கலாநிதி பி வி ஜெயசுந்தர சட்டமாதிபருக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சட்டமாதிபர் தப்புலத லிவேரா அறிக்கையொன்றின் மூலம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சட்ட மூலம் குறித்து இன்றும் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் இன்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அமைச்சர் அலி சப்ரி, நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஆகியோர் கருத்து தெரிவித்திருந்தனர். இதேவேளை எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷ் டி சில்வா மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். உலகின் முதலீட்டாளர்கள் பார்க்கின்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. வியாபாரம் செய்ய சிறந்த நாடு எது என பார்க்கும் பொழுது நாம் 99வது இடத்தில் உள்ளோம். அப்படி என்றால் இன்னும் 98 நாடுகளை தாண்டி வர வேண்டும். நீதிமன்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் 180 நாடுகளில் 165வது இடத்தில் இருக்கின்றோம். இதனை மாற்றி புதிய வழிமுறையொன்றை முதலீட்டாளர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். 2013 ஆண்டு இதனை கையொப்பமிட்டு அவர்கள் இதற்கு 1.5 பில்லியன் ரூபாய் செலவிட்டு இந்த கடலை நிறைக்காவிட்டால் எங்களுக்கு கடலின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே மீதமாக இருந்திருக்கும். அவர்கள் முதலீடு செய்கின்றனர் என்றால் அந்த முதலீட்டாளரும் லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். அவர்களின் லாபம் தான் 143 வீதமான நிலப்பகுதி. இதனை கொடுக்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 123 அரசாங்கத்தின் பகுதியாக இருக்கிறது. அரசாங்கத்தின் கீழ் வராத 143 வீதம் 99 வருட குத்தகையில் இருக்கிறது. அவர்கள் மீண்டும் குத்தகைக்கு வழங்குவது என்றால் நகர அதிகார சபை கையொப்பம் இட வேண்டும். எனவே எங்கள் அதிகாரத்தை மீறியது என்று சொல்வது பொய். இதற்கு முழுமையாக இலங்கை சட்டமே உள்வாங்கப்படுகிறது. இது எங்கள் நாட்டின் அபிவிருத்தியின் திருப்புமுனை. இது உண்மையில் கொண்டாடப்பட வேண்டிய விடயம். பயப்பட எதுவும் இல்லை. இதில் முதலீட்டாளர்களை இலங்கைக்கு கொண்டு வரவே போட்டி நடக்கிறது. பாதி பூமி எங்களுடையது என்றால், உரிமை எங்களுக்கானது என்றால், அவர்களுக்கு சொந்தமான பகுதியை கூட குத்துகைக்கு விட எங்களிடம் கையொப்பம் இட வேண்டும் என்றால், நாட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால், யாப்புக்கு கீழ் என்றால், நாட்டு நீதிமன்றங்களில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இது எப்படி இன்னொருவரது இடமாக இருக்க முடியும்? இந்த துறைமுக நகரின் வெற்றி நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்கு காரணமாக அமையும். இதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இலங்கை சட்டத்தின்படி பணிபுரிய நேரிடும். இலங்கையர்களுக்கு சமமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்திற்கு கீழ் வர வேண்டும். இவ்வாறு மறுசீரமைக்கப்படுகின்ற சட்டங்கள் அப்படித்தான் அமைய வேண்டும். இது பிழை என்று நாம் காணவில்லை. அவைதான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். சகலருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்ட நகல் ஒன்று உருவாக்கப்படும் என்றால், முதலீட்டாளர்களை அழைக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என்றால், உலகின் முன்னணி முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வர முடியும். உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வங்கிகளை இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் நாடாளுமன்றத்தை மதிக்காமல் நிறைவேற்றதிகார ஜனாதிபதிக்கு சட்டம் உருவாக்க கொடுத்தால், முழுமையான கண்காணிப்பை தன்கீழ் எடுத்தால், இந்த விடயம் தோல்வியுற்றி தீரும். பார்லிமென்ட் பயங்கால ஹரி விதாயக ஜனாதிபதி வரையாட நீதி ஹதான அவஸ்தாவதியில சம்பூர்ணம் நியாமனே தமங்கே அதட அரகேன එහෙම කරන්න ගියොත් ඉන් එහෙම මේක සම්පූර්ණයෙන්ම අසාර්ථක වෙනවා සුප්‍රම සවියන් කිව්වොත් මේ පනතේ මෙන්න මේ වගන්තිර තුනෙන් දෙකක් ඕනේ ඉන්ද ඉන්ද පිරිවුකලක 3 ල් 2 වෙන්ඩුම් இதை பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும் இந்த விடயத்துக்கு மக்கள் வாக்கெடுப்பு வேண்டும் என உயர்நீதிமன்றம் சொன்னால் அதனை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கின்ற பழமையான நிலைகளில் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் அவர்களுக்கு தேவையான விதத்தில் சூழலை உருவாக்க வேண்டும் முழு உலகம் அதனை செய்கிறது எங்கள் பக்கம் குறைகள் இருந்தால் அது பற்றி தேரர்களுக்கு தெளிவுபடுத்த நாம் தயாராக இருக்கிறோம் அத்தோடு எதிர்வரும் 5 வருடங்களில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வர எதிர்பார்த்துள்ளோம் சிலர் இதனை கொழும்புக்கு மட்டும் என்று சொல்கின்றனர் கொழும்பை தலைமையகமாக கொண்டு இந்த துறைமுக நகரம் முன்னெடுக்கப்பட்டால் அதன் வெற்றி கிராமங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சுகத்தை அடைய வெற்றியடையாத ஒரு முயற்சியில் தான் அவர்கள் இருக்கின்றனர் මේ මහා කාලකන්නි සෝයක් ලබන්න ඉතාමත්ම අසාර්ථක උත්සාහයක දරුවා. ඔයිද මේගොල්ලන්ට මේ යන ආකාරයට චීන කොමියුනිස්ට් පක්ෂයේ ශාඛාවක් හැරෙනවා ඇර වෙන මොකුත් ඒගොල්ලන්ට හදන්න අදහසක් නැහැ. සිල්කන්ද්‍ර විද්‍යති පාර්තල් චීන කොමියුනිස්ට් කක්ෂියෙන් ஒரு கிளையை திறப்பதை தவிர இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சீனா என்பது சர்வதிகார நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் கீழ் மேலாதிக்க பயணம் ஒன்றை செல்லும் ஒரு ஜனநாயக அரசியல் விடயம் ஒன்றுக்கு இடம் கொடுக்காத கட்சிதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி.
இந்த நாடு எதிர்காலத்தில் சீனாவை நிர்வகிக்கும் முறையில் அதன் கீழ் கொண்டு வரவ முயற்சிக்கின்றனர். வெவ்வேறு கருத்துக்களையுடைய ஏனைய அரசியல் கட்சிகளின் இடங்களை மூடி ஜனநாயக உரிமைகளை கட்டுப்படுத்தி எங்கள் பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி எங்களை கட்டுப்படுத்தி சீன கம்யூனிஸ்ட் கட்சி செய்கின்ற வேலையை செய்ய முனைவது போன்ற முயற்சியை மேற்கொள்கிறது என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. மேலடத்துள்ள என்னவாத கியன சகை அப்பிட தான் பால வேலா தீனா பௌகிய காலே ஆண்டுவி கிரியாதாமையா தெக்க உலகின் அதிகாரம் கொண்ட நாடுகளில் மிகவும் வேலை இருக்கின்ற நாடு. சிலர் இன்னும் அமெரிக்கா என்று சொல்ல முனைகின்றனர். இன்று உலகின் அதிகார சமநிலை மாறியுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் பிரிவுகளுக்கு சீனா ஒப்புக்கொண்டது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றால் அவர்கள் துபாய்க்கு சார்பானவர்கள். இதற்கு எதிரானவர்கள் இந்தியா, மலேசியா, தென்கொரியா, துபாய் போன்ற நாடுகளின் பக்கமே நிற்கின்றனர். ஒரு முதலீட்டாளர் ஏழு இடங்களுக்கு சென்று செய்கின்ற வேலையை ஒரு இடத்தில் செய்ய முடியும். ஏழு இடங்களுக்கு சென்றால் பணி நடக்காது, சென்று விடுவார்கள். ஆணைக்குழு வரவில்லை என்றால் கடந்த அரசாங்கம் கையொப்பமிட்ட உடன்படிக்கையின் படி சீனா உறுதியான ஒரு பங்காளி. ஆணைக்குழு வந்த பின்னர் ஐந்து பேரும் இலங்கையர்கள், எங்களுக்கு தாருங்கள் என்று சீனாவுக்கு கேட்க முடியாது. இந்தியாவட்டும் மலேசியாவட்டும் விருத்த கடையாண்ணே தகுடு குறையாவட்டும் துபாய் வளர்த்து